குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் மிஸ் பேசுகிறேன். இப்போ இந்த வருஷம் 9th இப்போ நம்ம முதல் முறையாக ஆரம்பிக்கிறோம். எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்லேயே இருங்க, தேவையில்லாமல் வெளியே வராதிங்க, ஹெல்த்துக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th வரைக்கும் 60-40 அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பீங்க, 60 தியரி 40 ஆக்டிவிட்டி மார்க்ஸ் அந்த மாதிரி. ஆனால் இப்போ 9th உங்களுக்கு ஃபுல் புக்கு, 10th எப்படி படிக்கணுமோ அதே மாதிரி தான் நீங்கள் 9th படிக்கணும். இப்போ 9th நல்லா படித்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10th போக போக இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் எந்த ஒரு லெசனையும் ஒமிட் பண்ணாமல் அன்னன்னைக்கு எடுக்கிற பாடத்தை அன்னன்னைக்கு படிங்க. அப்போ தான் அது கரெக்டாக உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும். மோஸ்ட்லி தமிழில் தான் நிறைய பேர் வீக்காக இருக்கீங்க, அதனால் எழுதி எழுதி பார்க்குறது ரொம்ப நல்லது. புக் இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், படித்து பார்க்காம எழுதி பார்க்குறதுக்காக. இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழில் முதல் இயல் பார்க்க போகிறோம். இந்த இயலுக்கு வந்து அமுதென்று பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பேர் கொடுத்துருக்காங்க. இந்த இயல் ஃபுல்லாகவே செய்யுள், இலக்கணம், உரைநடை எல்லாமே துணைப்பாடம் முதற்கொண்டு எல்லாமே தமிழ் மொழியுடைய சிறப்பை பற்றி தான் சொல்லுது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்கிற கவிதை பேழையில் ரெண்டாவது அமைஞ்சிருக்கிறது வந்து தமிழ் வீடு தூது. இது வந்து சீர்பெற்ற செல்வம் அப்படின்ற பகுதியில் இருக்கிற பாடல் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. முதல்ல அமைஞ்சிருக்கிற இந்த 8 வரிகளுமே நமக்கு மனப்பாடப்பகுதி. இந்த சீர்பற்ற செல்வம் அப்படின்ற நூலை பார்த்திங்கன்னா எழுதின ஆசிரியர் வந்து யாருன்னு தெரியல. இது வந்து சங்க இலக்கியங்களில் நிறைய பேர் எழுதின நூல்களுடைய தொகுப்பு. அந்த ஆசிரியர் பேர் தெரியாமையே நிறைய நூல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாடல்களெல்லாம் இதில் வந்து தொகுத்து வச்சுருக்காங்க. இந்த பாடல்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு லைனாக அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஒரு பாடல் பார்த்தோன்னா ஒரு இதுக்கு 4 வரி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த செய்யுள் வகை பார்த்தீங்கன்னா கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிகள் அப்படின்னா இப்போ பூ தொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே பூ, கீழே ஒரு பூ அப்படின்னு தொடுத்து அடுக்கு கட்டிட்டு அது வந்து ஒரு கன்னின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த செய்யுள் வகையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனாக அமைஞ்சிருக்கும். அதுவும் மாதிரி இது வந்து எதுகையோடு அமைஞ்சிருக்கும். எதுகை அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடல் வரியில் இரண்டாவது எழுத்து ஒன்று போல் இருந்தால் எதுகை. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்லுமே வர அந்த எழுத்துக்கள் எல்லாமே இப்போ இத்து இத்து, இன்னு இன்னு, ரா ரா, இந்து இந்து, தெரியுதா? இந்த மாதிரி வர பாடல் வகைகளுக்கு கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. தித்திக்கும் தெல்லமுது, இப்போ அமுதம் வந்து எவ்வளோ இனிமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அமுதத்தை விட இனிமையானது தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தெல்லமுதின் மேலான அப்படின்னா அந்த அமுதத்தை விட மேலானது முத்தி கனியே என் முத்தமிழே. முத்தமிழ்னு தமிழ் மொழியை சொல்கிறாங்க. அடுத்தது புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கே. இப்போ இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ புத்தின்னு பார்த்தீங்கன்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். அந்த அறிவால் உண்ணப்படும் தேனே, அந்த அறிவால் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் மொழியே. உன்னோடு உவந்து உரைக்கும், உவந்துனா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த மாதிரி சொல்லலாம். உன்னோடு சந்தோஷமாக பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. விளம்ப கேள் அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு. இப்போ தமிழ்மொழியில் பார்த்திங்கன்னா குரம் இருக்குது, குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பல்லு, முக்கூடர் பல்லு அப்படின்ற நூல் சொல்லுவாங்க. இது எல்லாமே எப்படி இருக்குது, கொள்வார் கொடுப்பாய்க்கு. கொடுப்பாய்க்குன்னு சொல்லுது இங்கே படிக்கிறவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. படிக்கிறவங்களுக்கு இனிமையாக இருக்கிற மாதிரி நீ கொடுத்துருக்க. இங்கே நீன்றது தமிழ் மொழியை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ. இப்போ செய்யுள்ள பார்த்திங்கன்னா இனம் குணம் அந்த மாதிரி நிறையா வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் மூன்று இனம்னு சொல்லுவாங்க, தாலிசை அந்த மாதிரி. வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே அந்தரமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் சீவக சிந்தாமணி அந்த நூல் கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சீவக சிந்தாமணி அப்படின்ற நூல் சிதறாமல் இருந்த நூல் உங்ககிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட உன்னை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே, அதாவது உன்னை இகழ்ந்து சொல்லுவவங்களுடைய நான் வந்து சிந்து, நான் வந்து அறுபட்டு போகும். உன்னை இகழ்வாக யாராவது பேசினாங்கன்னா அவங்களுடைய நாக்கு
அறுபட்டு போகும் அப்படின்ற மீனிங்லேயும் வருது. அதே நேரம் சீவக சிந்தாமன்ற அழகான நூல் உங்ககிட்ட இருந்துச்சு. சிந்துன்றது ஒரு வகை பா. இப்போ பாரதியார்லாம் மோஸ்ட்லி சிந்து வகையில் தான் பாடல் பாடியிருப்பார், அதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 8 லைனும் வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி. மனப்பாட பகுதியை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். படித்தா மட்டும் போதாது, தமிழை பொறுத்த வரைக்கும் எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு நல்லது. இப்போ இதை ஒரு தடவை வாசித்து காட்டுறேன், எல்லோரும் கவனிச்சுக்கோங்க. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உகந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல், மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்றும் மூன்று இனத்தும் உண்டோ திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே. இது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ மனப்பாட பகுதிக்கு நீங்கள் இந்த நா சிந்துமே, அது வரைக்கும் மனப்பாடம். இந்த அந்தரமேல் இந்த லைன் கிடையாது, மனப்பாட பகுதி இது வரைக்கும். இதிலிருந்து இந்த நா சிந்துமே அது வரைக்கும் தான் மனப்பாட பகுதி, இந்த லைனில் இது கிடையாது. புரியுதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த 8 லைனு, முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ. முற்றும் உணர்ந்த தேவர்கள்னால் இப்போ வானுலகத்தில் சொல்லுவாங்க தேவரர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், மூணு காலமும் தெரியும், அப்படிப்பட்டவங்களுக்கும் நீ வந்து சிறப்பாக இருக்கிற. குற்றமிலா 10 குணம் பெற்றாய், குற்றமே இல்லாத 10 குணங்கள் சொல்கிறாங்க. தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் 3 குணம், 3 திறமை அந்த மாதிரி சொல்லுவாங்க, இதில் வந்து 10 குணங்கள் சொல்கிறாங்க. அடுத்தது ஆக்கிய, கொஞ்சம் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ, குற்றம் இலா 10 குணம் பெற்றாய். இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன், இப்போ தேவர்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும், 3 காலமுமே தெரியும், அவங்களுக்கே மொத்தம் 3 வகையான குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துவம், சத்துவம்னா அமைதியாக சாஃப்டாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராட்சசம், தீவிரமான செயல், ரொம்ப கோபமாக வெறித்தனமாக அந்த மாதிரி இருக்கிறது ராட்சசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாமசம், தாமசம்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது, நல்லாவே இருக்கிறது, அந்த மாதிரி 3 வகையான குணங்கள் தேவர்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் உனக்கு வந்து குற்றமிலாம் 10 குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன குணங்கள் அப்படின்றது ஹெட்டிங்கை உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5. இப்போ மனுஷங்க உண்டாக்கிய வண்ணங்கள் பார்த்திங்கன்னா 5, வெள்ளை கருப்பு சிவப்பு மஞ்சள் பச்சை. ஆனால் தமிழ் மொழிக்கு 100 வகையான வண்ணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாக்குளவும் ஊனரசம் 6. ஊனரசம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம்ல அறுசுவை சொல்லுவாங்க, இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சுவைகளே மொத்தம் 6 வகை தான் இருக்குது. செவிகள் உண்டு ஆன நவரசம் உண்டாயின், அந்த நம்ம சாப்பிட்ற நாக்குக்கு கேட்குறதுக்கு காது இருக்குது. ஆனால் தமிழ் மொழிக்கு நவரசம் இருக்குது, 9 வகையான இருக்குன்றாங்க. வீரம் அச்சம் உங்களுக்கே தெரியும், நவரசங்கள்னால் நம்ம ஃபேஸ்லேருந்து 7 வகையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்கன்னு, அந்த மாதிரி இது தமிழ் மொழிக்கும் இருக்குது. ஏனோர்க்கு அழியா வனப்பு உண்டு அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு 8 உடையா. இப்போ மனிதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அழகு, வனப்புனா அழகுன்னு இருக்குது, அந்த அழகு வந்து அழியக்கூடிய தன்மை உடையது. ஆனால் தமிழ் மொழியோட வனப்பு வந்து 8 வகைன்னு சொல்கிறாங்க, அது வந்து அழியாத தன்மை உடையது. இந்த பாடல் ஃபுல்லாகவே தமிழ் மொழியோடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மனப்பாட பகுதி பாடல் ரொம்ப முக்கியம், படித்து படித்து திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுக்கு வந்து ஆசிரியர் கிடையாது, இதோடைய வகை இந்த பாடலுடைய அமைப்பு வந்து கன்னிகள் வடிவில் அமைஞ்சிருக்கும். நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற கவிதை பிழை வந்து தமிழ் ஓவியம். இதான எழுதினவர் வந்து ஈரோடு தமிழன்பன். இவர் வந்து நிறையா புதுக்கவிதை சிறுகதை புதினம் அந்த மாதிரிலாம் நிறையா எழுதியிருக்காரு. புதுக்கவிதைனா இப்போ நீங்கள் படிப்பீங்கள நியூஸ் பேப்பர் புக்கிலலாம் 4 லைனில் சும்மா 2 வரியில் கட் பண்ணி சிம்பிளாக முடிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹைக்கு கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இவர் நிறையா எழுதியிருக்காரு.
அதே மாதிரி இவர் எழுதிய வணக்கம் வள்ளுவ அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. அதே மாதிரி இவருடைய தமிழன்பன் கவிதைகள், இவர் எழுதின கவிதைகள் எல்லாத்தையும் தமிழன்பன் கவிதைகள் அப்படின்ற பேரில் தொகுப்பாக வெளியிட்டிருக்காரு. இதுக்கு வந்து தமிழக அரசோட பரிசும் கிடச்சிரு. தமிழ் நூல்கள் நிறையா எழுதியிருக்காரு. தமிழ் மொழி மீது இவர் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்தவர். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக இது பொதுவான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி குவஸ்டின்ஸும் உங்களுக்கு வரும். இப்போ உலக தாய்மொழி நாள் அப்படின்னா பிப்ரவரி 21ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இதெல்லாமே சூஸ் ஒன் வேர்ட்ஸில் கண்டிப்பாக வரும். இது வந்திருக்கு ஆல்ரெடி, அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி தமிழ் மொழியை வந்து ஆட்சி மொழியாக வச்சுருக்கிற நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா, இலங்கை, சிங்கப்பூர். ஆட்சி மொழி அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் ஹிந்தி, இங்கிலீஷ், ஹிந்தி இருக்குது, மோஸ்ட்லி இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து மெயினாக அவங்களுடைய உத்தரவு எல்லாமே தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நாடுகள்னு பார்த்தோன்னா இலங்கை, சிங்கப்பூர். இப்போ அடுத்து இந்த பாடப்பகுதியை பற்றி பார்க்கலாம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே அப்படின்னா, தமிழ் மொழி தான் முதல்ல தோன்றிய மூத்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த காலங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் மொழி தோன்றிருச்சு. எந்த காலமும் நிலையாய் நிற்பது அப்படின்னா, இது வந்து எப்பவுமே அழியாது, நிலையாக இந்த தமிழ் மொழி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். அகமாய் புறமாய்னா, இப்போ நம்ம அகம் 400 புறநானூறு அந்த மாதிரி நூல்கள்லாம் பார்த்துருக்கோம். அகம் அப்படின்னா உள்ளம், நம்மளுடைய குடும்ப விஷயங்கள், படிப்பு முறைகள் அந்த மாதிரி சொல்கிற நூல்களை வந்து அகநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புறம் அப்படின்னா இப்போ இந்த போர் செய்கிறாங்கள்ல, ராஜாக்கள் போர் அந்த மாதிரி அவங்களுடைய ஆட்சி முறை அந்த மாதிரி சொல்கிறது வந்து புறநூல்கள். இந்த இது எல்லாத்தையுமே இலக்கணமாகவும் தமிழ்மொழி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகரிலா காப்பிய பூவனங்கள், பூவனங்கள்னால் அழகான தோட்டம் சொல்கிறாங்க. காப்பியங்கள் தமிழ்மொழியில் இருக்குது, ஐம்பெருங்காப்பியங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே அழகான பூந்தோட்டங்களாக இருக்குது. உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள், தமிழ் வந்து இந்த அழகான நூல்களால் ஊர்வலம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனி விருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். இப்போ தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம உடனே பட்டுன்னு நம்ம சொல்லிடுவோம், அந்த பாட்டு வந்து உடனடியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. இப்போ நம்மளுடைய திருக்குறள் ஒரு அந்த ஒரு நூலை மட்டும் எடுத்துட்டாலே அதில் இல்லாத கருத்துக்கள் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாத்த பற்றியுமே இருக்குது திருக்குறள் அதிகாரங்கள். நீங்களும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டே வரீங்க. தமிழ் மொழியோடைய சிறப்பை சொல்கிறதுக்கு இந்த ஒரு நூலே சாட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயெனவே. இப்போ நம்ம ஒரு சிலர் வந்து ஒரு சில ஜாதி மதங்கள் தான் இருக்கும், நம்ம இதில் வந்து நிறைய மதங்கள் எல்லாமே சமயங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலுமே அது எல்லாத்துக்குமே தாயாக இருக்கிறது தமிழ் மொழி தான். அடுத்தது சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. சித்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்தில் நிறைய சித்தர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாமே தீமைகளை அறுக்கும் தன்மையுடையதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல். இப்போ வீணை இருக்குது, அந்த வீணையை வந்து எடுத்துக்கிட்டு அந்த விரலை மடக்கி மடக்கி அவன் மீட்டினானா அவன் பெரிய இவன்லாம் கிடையாது, அவனுக்கு வீணை வாசிக்க தெரியும் அப்படின்ற பொருள்லாம் கிடையாது. அதுதான் சொல்கிறாங்க, விரலை மடக்கி வாசிக்கிறவங்களாம் வீணை வாசிக்கிறதா அர்த்தம் இல்லை. அதே மாதிரி குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். அதே மாதிரி தமிழ் மொழியில் இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்லாமல் அடுத்து தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம மொழியை நம்ம அழியாமல் எப்படி பாதுகாத்துக்கலாம். ஒன்று பெருமையே பேசிக்கிட்டே இருக்கிறது எங்கள் தமிழ் மொழி வந்து முன்னாடியே வந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசாமல் அதை மேற்கொண்டு நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இப்போ மாணவர்களான நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பேசுகிற தமிழ் மொழியை யாரும் காது கொடுத்து கேட்காத அளவுக்கு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நல்ல தூய தமிழில் நம்மளால் பேச முடியலனாலும் தமிழ் மொழியை சிதைக்காமல் பேசுனீங்கன்னா நம்ம தமிழ் மொழி வளரும். இதுதான் இந்த பாடப்பகுதியுடைய பொருள். இப்போ இந்த இது கொடுத்துருக்கிறது ரெண்டுமே பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சூஸில் ஒன் வேர்ட்ஸில் வரும், அதனால் இதை புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. இது அவருடைய குறிப்புகள், இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு மனப்பாட பாடல் கிடையாது.
முத சொன்ன அதில் மட்டும் தமிழ் விழுத்து அதில் மட்டும் உங்களுக்கு அந்த எட்டு லைனு மனப்பாட பகுதி, அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு உரைநடை பார்த்தீங்கன்னாலும் தமிழ் மொழியோடைய சிறப்பை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலிருந்து தமிழ் மொழி எப்படி வந்தது, தமிழ் மொழியிலிருந்து என்னென்ன மொழிகள் வந்தன, திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம்னா என்ன, அதனுடைய சிறப்புகள்னா என்ன, அதை பற்றி உரைநடையில் சொல்லியிருக்காங்க. இலக்கணத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயர்னா என்ன, எழுவாய்னா என்ன. இப்போ பெயர்னா நீங்கள் இங்கிலீஷில் கிராமர் எழுதுவீங்க, எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ அப்படின்ற மாதிரி. எஸ்னா சப்ஜெக்ட், வினா வேர்பு, ஓனா ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லுவீங்கள்ல, அதே மாதிரி தான் தமிழில் சப்ஜெக்ட்னா எழுவாய், பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். வினா வேர்புன்னு இங்கிலீஷில் சொல்கிறீங்க, தமிழில் வந்து அது பயனிலை செய்கிற இதை குறிக்கிறது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட், எதை கொண்டு நம்ம செய்கிறோம், எதை வச்சு செய்கிறோம், அதுதான் வந்து செய்யப்படு பொருள். சப்ஜெக்ட்னா எழுவாய், வீணா பயனிலை, ஓனா செய்யப்படு பொருள். தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம விரிவாக வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதுவரைக்கும் இன்றைக்கி தமிழில் நான் எடுத்த அந்த ரெண்டு கவிதை பேழை செய்யுள் ரெண்டையும் நல்லா படித்த அந்த ஒன் வேர்ட்ஸு மனப்பாட பகுதி அது வரைக்கும் படிங்க. இதில் என்ன ஒர்க் அப்படின்றத நாங்கள் பின்னாடி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுவோம். இப்போ வந்து நீங்கள் தமிழுக்குன்னு தனியாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, இனிமேல் என்னென்ன வருதோ அதை எழுதி சென்ட் பண்ணணும். புக் இருந்ததுன்னா உங்களுக்கு பார்த்து படிக்க இன்னும் ஈஸியாக இருக்கும், அதுக்கு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.